ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பெயரின் முதல் எழுத்தை தொட்டு விட்டாயா தங்கமே? அருமையான பெயர், அற்புதமான பெயர். உன் எதிர்காலம் மிகச் சிறப்பாக உள்ளது தங்கமே. பெயருக்கேற்ற தங்கம் போல் ஜொலித்து வாழப்போகிறாய். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது தங்கமே. அருமையான பெயர் உன் பெற்றோர் வைத்துள்ளார்கள். செல்வமே, நீ ராசியில் பிறந்துள்ளாய் தங்கமே. அதற்கேற்ற போல் உன் பெயரின் மூலம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நல்ல வாழ்க்கை இனி வாழப்போகிறாய் தங்கமே. நீ இருக்கும் இருப்பிடம் பூங்காவனமாக பசஞ்சோலையாக மாறப்போகிறது. உனக்குள் இருந்த பயங்கள் விலகி விட போகிறது. செல்வமே, அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய்தானே? இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது தங்கமே. தைரியமாக இரு. அந்த லட்சுமியே உன் மனதில் குடிபுகுந்து விடுவாள். இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் பதட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போக போகிறது. உற்சாகத்தோடும் மனதில் மிகுந்த குதூகலத்தோடும் இனி இருப்பாய். உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் தொந்தரவு கொடுத்தவர்களும் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். கடவுள் துணை உனக்கு இருப்பதால் தீய குணங்களை கொண்டவர்கள் யாராலும் உன்னை நெருங்கக்கூட துளி கூட நெருங்க முடியாது தங்கமே. என் பிள்ளையே, இனி நீ வளர்பிறையாய் வளரப்போகிறாய். இனி உனக்கு நிம்மதியே நிரந்தரமாகும். ஆம் கண்மணியே, இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இனி இல்லை. நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய். உனக்கு எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகாதே. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நீ ஒரு சிலரால் பாதிக்கப்பட்டிருந்தாய். ஒரு சிலர் உன்னை படுகுழியில் தள்ளி இருந்தார்கள். அதனால் தான் இந்த சூழலில் இருந்து விட்டாய். அதையெல்லாம் மீறி இனி அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு தங்கமே. நல்ல நாட்களை சந்திக்க வேண்டுமென்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும். உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான். உனக்கு மட்டுமே அது வலியும் வேதனையும். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே தங்கமே, ஒருபோதும் தேடக்கூடாது. நான் சொல்வதை கேட்கிறாய்தானே? மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது. அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன்னை அது அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகிறது. உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது. நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய்து கொள். உன் மனம் போல் உடல் அமையும். உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்பட போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிந்து இன்பமயமாக விடப்போகிறது. ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது. இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடு. உன் மனதிற்குள்ளேயே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய், புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். உனக்கான காலம் கனிந்து விட்டது. இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருப்பாய். நல்ல வேலை கிடைக்கப் போகிறது தங்கமே. பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேரப்போகிறீர்கள். விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. இனி நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. பின்னென்ன தங்கமே, ராஜயோகம்தான் உனக்கு. உன் பெற்றோருக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கப் போகிறாய். வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை, நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம் மட்டும்தான். நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் என்றுதான் கூறுகிறேன் தங்கமே. நிச்சயம் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிடும். தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று மட்டும் வருந்தாதே. மனதை திடமாக மட்டும் வைத்துக் கொண்டு செயல்பட்டு விடு. நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து நீ சாதிக்கப் போகிறாய், உயரப்போகிறாய் தங்கமே. உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. வீணான கவலை இருக்கவே கூடாது. அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். கலங்காதே. உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது. நல்ல மாற்றங்கள் நிகழப் போகிறது. புதிய விடியலை நோக்கி நீ செல்லப் போகிறாய் தங்கமே. உன் மனம் எதை விரும்புகிறதோ அதையே அடையப் போகிறாய். உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களை நீ எப்படி பார்க்கிறாய் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே. உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் வருவேன். உன் கர்ம வினையை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. யாரையும்
கெஞ்சி வாழாதே, யாரையும் அஞ்சியும் வாழாதே, யாருக்கும் அஞ்சியும் வாழாதே, யாரிடமும் கெஞ்சியும் வாழாதே. நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்க போகிறது. அருமையான பெயர் கொண்ட என் பிள்ளை, நீ நன்றாக வாழப்போகிறாய். அதனால் தான் சொல்கிறேன், பேர் சொல்லும் பிள்ளையாக நீ இருக்கப் போகிறாய். எவ்வளவு கவலைகள், எவ்வளவு துயரங்கள் உன்னை சுற்றி பின்னி இருந்தது என்று எனக்கு தெரியும். உன்னை யாரும் கைவிட மாட்டார்கள் தங்கமே. நீ வைரமாக ஒளி வீசவே உனக்கு அனைத்தும் நடக்க போகிறது தங்கமே. உன் அன்பினுடைய ஆழம் என்னவென்று மற்றவர்களுக்கு புரிய போகிறது தங்கமே. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாய், ஆனா இனியும் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது. நீ படும் கஷ்டத்தை மனிதர்கள் உணராமல் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கால நேரம் வரும்போது உன்னை சுற்றி வருவார்கள். உன்னுடைய குணத்தை நன்கு அறிந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் உன் விருப்பங்களை நிறைவேறும், நிச்சயமாக உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேகும். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. நீ நல்ல நேரத்தில் பிறந்துள்ளாய், அதற்காகத்தான் உனக்கு இந்த பெயர் உன்னுடைய பெற்றோர்கள் வைத்துள்ளார்கள். நீ குலம் காக்கும் தெய்வம். நீ எதை தேடி ஓடுகிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நனவாக போகிறது. உன் வேண்டுதல்கள் வீண் போகாது. நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு நல்ல நிகழ்வு இனிதாக நடக்கப்பெறும் தங்கமே. விரைவில் ஒரு புதிய அத்தியாயம் நடைபெறப் போகிறது. அது ஒரு புது நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தச் செல்லப் போகிறார்கள். வருடக்கணக்காக நீ கூணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மன வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மன வழிகள், ஏன் அவமானங்கள், அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்கான தினம் நேரம் காலம் அறியாமல் பல மணி நேரமாக அழுது கதறுவாய். ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை உண்டு என்பதை நீ அறியப் போகிறாய் தங்கமே. இதற்கிடையில் தான் உனக்கு தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் எல்லாம் நடந்தன. கவலைப்படாதே, அதற்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. உனக்காக ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. முதலில் அதை பொறுத்திருந்து பார், கேட்டுப்பார். உன் செவியில் கேட்டு மனம் மகிழ்வாய் தங்கமே. மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு. நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும். உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. கசம் தரும் சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். உடைத்து அதை சுக்குநூறாக தகர்த்து எறியப் போகிறாய் தங்கமே. வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது. வெகு அருகில் வந்துவிட்டாய். இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். உன் நேரம் பொன்னான நேரமாக மாறிவிட்டது. உனக்கு அதிர்ஷ்ட நேரம். உனக்கு இப்போது சுக்கிர திசை தங்கமே. நீ உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழப்போகிறாய் தங்கமே. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை மிக மிக அவசியம். உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது. அதை பொறுமையுடன் மட்டும்தான் கடக்க முடியும் தங்கமே. பொறுமையாக இரு. நீ அனைத்தையும் கடந்து வந்து விடுவாய். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. பெயர் சொல்லும் பிள்ளையாக இருக்கப் போகிறாய். அருமையான பெயர் கொண்ட என் பிள்ளை, நீடூழி வாழப்போகிறாய். எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.